நித்யா ஸ்வெஜ் குக்கிங் அண்ட் கிராஃப்டோட நித்யா பேசுறேன். இன்னைக்கு நாம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தொக்கு. இந்த நெல்லிக்காய் தொக்குல பாத்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்திருக்கு. ஸோ இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம ஆவியில வந்து வேக வச்சுக்கணும். அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி நிரப்பி வச்சிருக்கேன். ஸோ இதில் நான் வந்து 11 நெல்லிக்காய் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இதை இப்போ நம்ம மூடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஆவியில் வேக விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் கழித்து நம்ம நெல்லிக்காயெல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு. உங்களுக்கு இது மாதிரி பேர்ஸ்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து நெல்லிக்காய் வெந்த பதம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறி இருக்கு. நம்ம அப்படியே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அதாவது மையா நல்லா அரைச்சிக்கணும். இதில் உள்ள விதைகளெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து விதைகளை எடுத்துட்டு இதோ இதான் விதை இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா மையா அரைச்சிக்கலாம். இப்போ இது இது மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த பேன் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து நல்லெண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இது நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம வந்து கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நெல்லிக்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வச்சிருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலேயே ஆட் பண்ணிட்டா நமக்கு நல்லா வந்து பொரிஞ்சு நல்லா வதங்கி வரும். நான் எனக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சிருந்துருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மையா அதாவது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க மிளகாய்த்தூளை ரொம்ப கறியை விட்டுக்க கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் பொரிஞ்சதும் வந்து அதாவது நல்லா வதங்கினதும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்தா தான் நமக்கு வந்து ஊறுகாய் ஊற ஊற நல்லா இழுத்துக்கும். அப்போ தான் கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. ஸோ இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக வந்து வெல்லம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்லம் சேர்த்து நல்லா அது வந்து கலக்கி அது நல்லா வந்து மெல்ட் ஆனதும் நம்ம வந்து
इन समय ऊतना नमक वो ना वो एव्वलोदा एव्वलोदा ना मुन्नाडिये वो सेतना पाती अभी एल कुछ ना सेतुक सेटे ना कल वो फुल नाम वो कल रेम वूड़ा रोम मीडियम फ्लेम वूडा நாம வந்து ஃபுல்லுக்கும் சிம்முக்கும் வந்து நடுவுல வெச்சிட்டு நல்லா அத வந்து வதங்க விட்டீங்கனா நமக்கு வந்து சூப்பரான நெல்லிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகும். நமக்கு எப்படி வந்து ரெடி ஆயி வரணும்னா நமக்கு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சி நமக்கு வந்து கலர் மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும். இந்த டார்க் கலர்ல மாதிரி சூப்பரா வந்திருக்கும். சோ அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்க ஃபுல் ஃப்ளேம்ல இருந்தீங்கனா பக்கத்துல இருந்த கூட அது வந்து நமக்கு வந்து அடி புடிச்சுக்கும் ஓரோனா புடிச்சுக்கும் சோ அதனால நான் சொன்ன மாதிரி வெச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து இத வதங்கி ரெடி ஆயி வந்ததும் பார்க்கலாம் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததா நீங்க வந்து மிதமான தீலியே வச்சி நாம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆனா கொஞ்சம் நேரம் எடுக்கும் சோ நான் வந்து எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கனால நான் வந்து சிம்லியே வெச்சிருக்கேன் நீங்க வந்து சின்ன அடுப்புல செய்றீங்கனா நான் சொன்ன மாதிரி வெச்சுக்கோங்க இப்ப நல்லா பாத்துக்கோங்க கலர் எப்படி இருக்குன்னு அதுக்கு அப்புறமா கலர் டிஃபரன்ஸ் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலர் மாறி இருக்கு உங்களுக்கு வந்து கேமரால தெரியதா எனக்கு தெரியல ஆனா இங்க நல்ல வந்து கலர் மாறி வந்திருக்கு சோ இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி சோ இது மாதிரி பண்ணீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கணும் நெல்லிக்காய் தொக்கு ரெடி